நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபன் பல திரைப்படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா கூட அவருடைய இயக்கத்துல வெளியான ஒத்த செருப்பு திரைப்படம் நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் இயக்கத்துல பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு. ஸோ அதற்கான டீசர்லயும் வந்து பார்த்திபனுடைய கதாபாத்திரம் வந்து வெளியாச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கமர்ஷியல் படத்தை வந்து இயக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா பார்த்திபன் நடிச்ச புதிய பாதை திரைப்படத்துடைய பார்ட் டூவா வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காராம். அது மட்டுமில்ல, இந்த திரைப்படத்துல நடிகர் சிம்பு வந்து கதாநாயகனா நடிக்க போறாராம். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நடிகர் சிம்பு கையில நிறைய திரைப்படங்கள் இருக்கு. ஸோ பார்த்திபன் இயக்கத்துல முதன் முறையா வந்து நடிகர் சிம்பு வந்து நடிக்க போறாரு. 1989 வெளியான புதிய பாதை திரைப்படம் அன்றைய காலகட்டத்துல நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.